எங்க ஐயா வைகோ சொன்னது உண்மையாயிடுமான்னு எனக்கும் தோணுது. ஐயா மோடி என்னமோ தமிழ்நாடு அரசாங்கம் அவரை கும்பிடணும்னு எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாடு ஆட்சியாளர்கள், அவர் கும்பிடணும்னு எதிர்பார்த்தா காலில் விழுந்து கிடக்கிறாங்க. நான் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் உடனடி காரணம் என்னவென்றால் இந்த ஈழப்போர் தான். இந்த உலகிலேயே தமிழ் இனத்தை போல துண்டப்பட்ட, தீரப்பட்ட, இன்னல் பட்ட, இழிவுபட்ட, அவமானப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனம் இல்லை. ஹிட்லர் காலகட்டத்தில் இஸ்ரவேல மக்கள் அனுபவித்த துண்ட துயரங்களை விட அதிகமான துண்ட துயரங்களை எமது உறவுகள் ஈழ மண்ணில் அனுபவித்திருக்கிறார்கள். 2009 21 உலக நாடுகளின் உதவியோடு இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாடும் சேர்த்து 21 உலக நாடுகளின் உதவியோடு சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவித்தான் சிங்களவன். அந்த காலகட்டத்தில் எப்படியாவது இந்த பேரை நிறுத்திவிட முடியாதா என்று துடித்து திரிந்தவர்களில் நானும் ஒருவன். ஐயா கருணாநிதி தமிழ் தமிழ்னு சொன்னாரே, தமிழ் தமிழ்னு சொன்னாரே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன், கட்டுமரமாக மிதப்பேன் சொன்னாரே. கவுத்தி விட்டாருங்க, கவுத்தி விட்டார். அவர் பின்னாடி போய் நின்ன மனித சங்கிலி போராட்டத்துக்கு நின்ன ஒரு உண்ணாவிரத நாடகம், இந்த உலகம் காணாத உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றினார் ஐயா கருணாநிதி. கால்மேட்டில் துறவியார், தலைமேட்டில் மறைவியார், எதிர்க்க குஷ்பு சூழ ஒரு உண்ணாவிரத நாடகம். காலையில சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு உண்ணாவிரத நாடகம் அரங்கேற்றினார். இங்க இன்னொரு உண்ணாவிரத நாடகம் இருந்துச்சு மறைமலை நகர்ல, அங்கேயும் போய் நின்னோம் நின்னோம். யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா நின்னோம், யாரும் வரல. தேடி தேடி பார்த்து வேற வழியே இல்லை, நாமே இதற்கான தீர்வாக மாறி நிற்க வேண்டும் என்றுதான் எனது அண்ணன் சந்தவளம் சீமான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார். அவர் தோளுக்கு பலமாக அனைவரும் ஒன்றிணைந்தோம். வீரியம் மிகுந்த விஞ்ஞானிகளால் ஒரு சீமான் இன்று லட்சாப லட்ச சீமான்களாக முன்னின்று காட்சி அளிக்கிறார்கள். எம்முடைய கலாச்சாரத்தை, எம்முடைய மொழிய, இந்த நாட்டை, நீர்வளத்தை, நிலவளத்தை, வேளாண்மைய எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வேண்டியது இருக்கிறா. தமிழ்நாடே மிகப்பெரிய அவலத்தில் இருக்கிறான்னு அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாம் தமிழர் இயக்கத்தை நாம் தமிழர் அரசியல் கட்சியாக மாற்றி எடுத்தோம் அண்ணல் அம்பேத்கரின் வலிக்கினுங்க. எல்லா துண்டப்பூட்டுகளுக்குமான திறவுகள் ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று. 1.1 வந்துச்சு 2016 தேர்தல்ல, 2019 தேர்தல்ல அது 4 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. என் தொகுதியில எல்லாம் 5.6 விழுக்காடு. இன்னைக்கு எங்க ஐயா வைகோ சொன்னது உண்மையாயிடுமான்னு எனக்கும் தோணுது. ஐயா வைகோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, புதுசா தமிழ் தேசியவாதிகள் உருவாகிட்டு வராங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று. அது கூடிய விரைவில் நடக்கும், நடக்கும். திமுகவும் அதிமுகவும் இருவேறு துருவங்கள் அல்ல. அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும் வெவ்வேறு அல்ல. பாஜகவும் காங்கிரசும் வேற வேற அல்ல. காவியாடை உடுத்திய காங்கிரஸ் தான் பாஜக, கதராடை உடுத்திய பாஜக தான் காங்கிரஸ். இவங்களுக்குள்ள என்ன மாற்று, என்ன மாற்று? நீட்டை அவர் கொண்டு வருவாரு, இவர் அமல்படுத்துவாரு. ஜிஎஸ்டி அவர் கொண்டு வருவாரு, இவர் அமல்படுத்துவாரு. மது விளக்க அவர் நீக்குவாரு, இவர் அதை தேசிய உடமைய தேசிய தொழிலா மாத்திடுவாரு. சாராய கடை வைக்கிறத இதான் நடந்துட்டு இருக்கு. ஐயா மோடி என்னமோ தமிழ்நாடு அரசாங்கம் அவரை கும்பிடணும்னு எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாடு ஆட்சியாளர்கள், அவர் கும்பிடணும்னு எதிர்பார்த்தா காலில் விழுந்து கிடக்கிறாங்க. முன்னாடியே டயர் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குல்ல, விழுந்து கிடக்கிறாங்க காலிலேயே. இதோ மாமல்லபுரத்தில் எங்க ஊர்ல, என் தொகுதி திருப்பூர் தொகுதி மாமல்லபுரத்தில், மோடியும் சீன ஜனாதிபதியும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புக்கு
பிரகடனப்படுத்தப்படாத ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்காங்க. நகர்ந்து எங்களுக்கு காலையில எங்க வீட்டில இருந்து வெளியில வர முடியலங்க. சாலையில ஒரு நாய் காணோம், சுத்திட்டு இருந்த நாய் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாயை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மாடு குறுக்க போனா அந்த மாட்டோட விலைக்கு இரு மடங்கம் ஃபைன். அந்த கட்டி தான் மாட்டை மீக்கணுமா? ரெண்டு நாளும் என் மாட்டை மேய விடாம வீட்டில் கட்டி வச்சிருக்கேன். கொடுமை. கடையெல்லாம் மூட சொல்லிட்டான். ஒரு கடை இல்லை. ஈ காக்கா பறக்கலாங்க. எங்க பார்த்தாலும் காவல் அதிகாரிகள் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பாவம். அதுல பெண் காவல் அதிகாரிகள் அங்க சிறுநீர் கழிக்கவோ கழிப்பிடத்துக்கு போவோ எந்த வசதியும் இல்லை. எந்த வசதியும் இல்லை. பரிதாபமா இருக்கு அவங்களை நினைச்சு. கால கொடுமை. இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிறதுக்கு அந்த பகுதியே சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்குது. மானத்தை இழந்து கிடக்கிறோம். எதிர்த்து பேச முடியாது. பேசினா அடுத்தது தூக்கி உள்ள போட்டுருவான். அந்த நிலைமையில அந்த தொகுதி முழுக்க வாடி தவிக்குது. எப்படா இவங்க எல்லாம் கிளம்புறாங்க? பழைய நிலைமை வரும்னு அந்த மக்கள் ஏங்கி துடிக்கிறாங்க. இந்த ரெண்டு நாள்ல இவங்க படுத்தின பாடுக்கு அச்சப்படுத்தி வைக்கிறான் மக்களை. சாலையில இருக்க மரங்களை புடிங்கி போடுறான். நாங்க வார வாரம் மரக்கண்ணுகளை நட்டு இருக்கிறோம், விளைப்பண்ணைகளை அமைச்சிட்டு இருக்கிறோம், எப்படியாவது மரங்களை வளர்த்தெடுக்கணும் துடிச்சிட்டு இருக்கிறோம். 30-40 அடிக்கு வளர்ந்த மரங்கள் வேற புடுங்கி எறியணும். சாலை சாலை எங்கேயோ இருக்குது, மரம் எங்கேயோ இருக்குது, ஆனாலும் புடுங்கி எறியணும். மோடி வராரு, மோடி வராரு. நமது தேசத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற தேசங்கள் எல்லாம் உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் அந்தம் தர தொடங்கி விட்டது. இன்னைக்கும் இவன் தியேட்டருக்கு போனா நிம்மதியா படம் பார்க்க விடுறானா? படம் பார்க்க விடுறானா? இப்படி ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை ஊட்டச்சத்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு 500 ரூபாயை கொடுங்கன்னு விளம்பரம் செய்யறான். வெக்க கேடு இல்ல, வெக்க கேடு இல்ல. இவன் பாகிஸ்தானோட சீனாவோட மல்லு கட்டு நிக்கிறானே, அந்த ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்றானே. இந்த நாட்டின் குடிமக்களின் ஊட்டச்சத்து குறைவாத்தை குறைவனால் தீர்த்து வைக்க முடியல. அருவருப்பா இல்லையா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு சிலையை வைக்கிறானே. 40 கோடி மக்கள் தினம் ஒருவேளை உணவு இருந்தாமல் தூக்கத்துக்கு போறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் சொல்வீங்க? புரோக்கர்களுக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம். தமிழ்நாட்டின் முதல்வர் அகில இந்திய புரோக்கரா இருக்காரு. இந்தியாவின் பிரதமர் அகில உலக புரோக்கரா இருக்காரு. புரோக்கர்கள் ஆட்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற்றி ஆகணும். எப்படா மாற்றுறதுன்னு கேட்காதீங்க. மிகப்பெரிய ஆயுதம் உங்க கையில் இருக்கு. இந்த ரிங் மாஸ்டர் சிங்கத்தை சர்க்கஸ்ல இப்படி ஒரு அடி அடிப்பாரு, அது உடனே தப்பி போய் இன்னொரு ட்ரம் மேல உட்காரும். அங்க ஒரு அடி அடிப்பாரு, இங்க வந்து உட்காரும். ஆனா அந்த சிங்கத்துக்கு தெரியாது, நம்ம திரும்பி ஒரு கடிய போட்டோம்னா ஆள் இருக்க மாட்டான்டான்னு சிங்கத்துக்கு தெரியாது. அது தப்பிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்படி இருக்கோம் நாம. நம்மளோட வலிமை நமக்கு தெரியல, அதனாலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். கை விரித்து வந்த கலைஞர் கூட்டம் நம்மிடையே பை விரித்து நம் புலங்கள் மறைத்து நமக்குள்ள உரிமையெல்லாம் தமக்கெண்டாரனில் வழி வழி வந்த உன் மரத்தன்மை எங்கே, மொழி பற்றி எங்கே, விழிப்புற்று எழுதமுடன் எழுப்புறான். இனியாவது விழிச்சுக்குங்க. நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதை விட தூய்மையான, உண்மையும் நேர்மையுமான, ஊழலற்ற, சாதி மத சார்பற்ற தூய்மையான ஆட்சியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணில் படைப்போம். எல்லா கட்சி வேட்பாளர்களையும் பாருங்க, எவன் அதிகமா மால் வச்சிருக்கானோ, பணம் வச்சிருக்கானோ, அவனை தான் வேட்பாளர்களா ஒவ்வொரு கட்சியும் நிறுத்தணும். ஆனா நாம் தமிழர் கட்சி பொருளாதார செல்வத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துவதில்லை. நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் அறிவில், அறத்தில், சிந்தனையில் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள். நம்புங்க, இந்த பிள்ளைகளை விட அர்ப்பணிப்போடு
இந்த உலகத்துக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த இயற்கைக்கு செயல்பட யாரும் இல்லை. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது, நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்குமானது. இந்த தலைமை தமிழன் ஒருவனுக்கானது, அதுதான் என்னுடைய கொள்கை. அளித்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.